வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு December 31 தான் கடைசி. மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பிறகு கூட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் மத்திய அரசின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்களிலும் ரேஷன் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மலிவு விலையில் அரிசி, கோதுமை, பருப்பு மற்றும் பிற வீட்டு உபயோகப் பொருட்கள் மாதந்தோறும் வழங்கி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த March முதல் கொரோனா பரவல் காரணமாக முழு ஊரடங்கு போடப்பட்டது. அப்போது பிரதமர் கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக 5 கிலோ அரிசி மற்றும் கோதுமை வழங்கப்பட்டது. மேலும் இந்தியா முழுவதும் வேலைக்காக இடம்பெயரும் தொழிலாளர்களுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளது. அதன்படி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் வசிக்கும் மாநிலங்களில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் பொருட்களை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் 2014-2017 வரை சுமார் 4.28 கோடி போலி ரேஷன் கார்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அனைத்தும் ரத்து செய்யப்பட்டது என்று மத்திய பொது விநியோகத்துறை இணையமைச்சர் சஞ்சீவி நிரஞ்சன் ஜோதி மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பொது விநியோக திட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பயன்பாடு, குடும்ப அட்டைகளின் தரவு, போலி அட்டைகளின் நீக்குதல், அடுத்து நிரந்தரமான குடிபெயர்வு மற்றும் இறப்பு, ஒரே பெயரில் 2 அட்டைகள் என்று மொத்தம் இதுவரை 4.25 கோடி ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கவில்லை என்று எந்த குடும்ப அட்டையும் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை. எனவே ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை வருகின்ற December 31 இணைத்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.